மை இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஷ்ராவணி மேம் ஹியர். ஸோ எஸ், வித் குவார்டர்லியுடைய இம்பார்ட்டன்ட் குவெஸ்டன்ஸ் ஃபார் டுவெல்த் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ என்னென்ன போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 சாப்டர்ஸ் நமக்கு இருக்கு. சாப்டர் 1, 2, 3, 4, 6, 7, 8, 11, 12. ஃபர்ஸ்டே ஒரு சீக்கிரட் சொல்லிடுறேன் மேம், இந்த கம்பல்சரி குவெஸ்டன்ஸ்லாம் இந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க அப்படின்னா, இட் குட் பி அ ப்ராப்ளம் ஃப்ரம் சாப்டர் 6, 7, 8. ஏன்னா அந்த மூணு சாப்டர்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட், ரைட்? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்டர் 11 and 12 இருந்து நமக்கு நேமிங் ரியாக்ஷன் ஆர் ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் நமக்கு கேட்கலாம். ஸோ இதுக்கு நீங்க ரெடியா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி, மேம் இந்த இம்பார்ட்டன்ட் குவெஸ்டன்ஸ் மட்டும் படிச்சா போதுமா? இதெல்லாம் படிச்சா எத்தனை மார்க் வரும்? இந்த கேள்வி யார் மனசுலலாம் இருக்கு? கண்டிப்பா இந்த கேள்விக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எஸ், சோ இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் மெட்டலஜி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 1 hour மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. புக் பேக் ஆல்ரெடி நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா போக்கஸ் கொடுத்து படிச்சிருங்க. முக்கியமா இதுல இருக்கிற அந்த கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே, ஃப்ராத் ரொட்டேஷன், கிராவிட்டி செப்பரேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன் அண்ட் வேனர்கல் ப்ராசஸ், மான்ஸ் ப்ராசஸ், இந்த மாதிரி இருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டா பப்ளிக்ல நிறைய வாட்டி ரிப்பீட்டடா கேக்குறாங்க. சோ இது எல்லாத்தையுமே சூப்பரா பாத்துக்கோங்க. P block elements 1 and then P block elements 2. இது வந்து line by line படிக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. நீங்க line by line படிக்காட்டியும் பரவாயில்ல. நான் கொடுத்திருக்கிற இந்த questions எல்லாம் கண்டிப்பா பார்த்துட்டு போயிடுங்க. ஒரு 1 hour தான் ஆகும் P block elements 1. இட் இஸ் an easy chapter. And P block elements 2க்கு ஒரு 1.5 hours மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க போறோம். இந்த questions எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நீங்க அதுல இருக்கிற புக் பேக் எல்லாத்தையுமே படிச்சிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் இன்னொரு வாட்டி வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த சாப்டர்ல இருக்கிற யூசஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு கிரியேட்டிவா வந்து ரீசனிங் மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு கேட்கலாம். ஒரு 2 காம்பவுண்ட் கொடுத்துட்டு எது ஸ்டேபிள் அப்படின்னு வந்து கேட்கலாம். 2 காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை டிஃபர் பண்ணி கேட்கலாம். அண்ட் தென் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து கேட்கலாம். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எதுல அதிகமா இருக்குன்னு கேட்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா? 3D சீரிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க். இந்த 10 எலிமெண்ட் உங்களுக்கு சூப்பரா தெரிஞ்சிருச்சு. இந்த 10 எலிமெண்ட் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே இந்த சாப்டர்ல இருந்து கிரியேட்டிவா கேக்குற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் தூள் கலப்பிடலாம். உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்றேன், சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் நமக்கு பிடிச்ச சாப்டர், ஈஸியான ஒரு சாப்டர். ஒரு 1 hour 3/4 hours இந்த சாப்டர் வந்து முடிச்சிடலாம். இந்த சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வரலாம், பப்ளிக்ல கூட கேட்டாங்க. சோ இந்த சாப்டர்ல இருக்கிற மொத்தமாவே 8 ப்ராப்ளம் தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே சூப்பரா வந்து போட்டு பாத்துருங்க. மறக்காம இந்த ஷார்ட் கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெடல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெடல் எஃபிஷியன்சி டிஃபெக்ட், வேகன்சி டிஃபெக்ட், இதெல்லாம் வந்து சூப்பரா படிச்சுக்கோங்க. கமிங் டு கெமிக்கல் கைனடிக்ஸ், இந்த சாப்டர்லயும் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளஸ் டெரிவேஷன், இந்த சாப்டர்ல என்னென்ன டெரிவேஷன் இருக்கு? ரேட் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ரேட் ஆஃப் ஜீரோ ஆர்டர், ரெண்டுத்தையுமே படிச்சுக்கோங்க. ஹாஃப் லைஃப் ஆஃப் ஜீரோ ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் படிச்சுக்கோங்க. பிளஸ் அரீனியஸ் ஈக்குவேஷனும் நீங்க பாத்துக்கோங்க, சரியா? அடுத்து அயோனிக் ஈக்விலிபிரியம், இந்த சாப்டர்லயும் இருக்கிற ஃபார்முலாஸ் அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. முக்கியமா இந்த லீவிஸ் ஆசிரன் பேஸ் ஒரு 5 marks கூட கேட்கலாம், சூப்பரா பாத்துக்கோங்க. ஆஸ்வால்ஸ் டைலூஷன் லா, காமன் அயன் எஃபெக்ட், ஹெண்டர்சன் ஹெசல்பாக் ஈக்குவேஷன், இது மூணுமே சூப்பர் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ்க்கு வந்து வருவோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதுல எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா நேமிங் ரியாக்சன்ஸ் அண்ட் தென் திஸ் லூகாஸ் அண்ட் விக்டிமைட் டெஸ்ட். சோ டெஸ்ட் ஃபார் தி ஆல்கஹால்ஸ் நம்ம இந்த லூகாஸ் டெஸ்ட், விக்டிமைட் டெஸ்ட் சூப்பரா படிச்சுக்கோங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கார்பனல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இம்பார்ட்டன்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப, சரியா? சோ இப்ப ஆல்கஹால் கண்டென்சேஷன் கேனிசரோ இந்த 2 மெக்கானிசம்ல ஏதோ ஒரு மெக்கானிசம் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. உங்களுக்கு இன்னும் நீங்க படிக்கல ஆர் உங்களுக்கு புரியல அப்படின்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன், ஐ வில் போஸ்ட் எ வீடியோ ஃபார் தட். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ வந்து தரேன். அண்ட் தென் இந்த சாப்டர்ல வந்து நமக்கு நிறைய நேமிங் ரியாக்சன்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே சூப்பரா வந்து படிங்க. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன். ஆர் உங்களுக்கு ஏதாவது நேமிங் ரியாக்சன் ஷார்ட்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். எஸ் மா, கேட்டீங்க இல்லையா நீங்க இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் படிச்சா எத்தனை மார்க் எனக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்களா? எஸ், சோ இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா ஆனஸ்டா ஜெனியூனா சொல்றேன், புக் பேக் 1 marks எல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் எல்லாம் படிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு 80 to 85 வாங்கலாம், அதுக்கு மேல வேணா வாங்கலாம், சரியா? ஆனா சென்டம் வாங்க முடியுமா? முடியாது. யாராவது உங்ககிட்ட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் கொடுத்து இது மட்டும் படிச்சாலே நீ வந்து 95+ வாங்கிடலாம், சென்டம் வாங்கிடலாம் அப்படின்னா இட்ஸ் நாட் ட்ரூ, சரியா? பிகாஸ் நமக்கு க்வெஸ்சன் பேப்பர் எப்பயுமே எல்லாருமே பாஸ் பண்ற மாதிரி ஈஸியா செட் பண்ணுவாங்க. அண்ட் தென் 90 marks வரைக்கும் ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளா இருக்கும். பட் 90 மேல வாங்கணும், சென்டம் வாங்கணும் அப்படின்னா அங்க நமக்கு நிறைய இடத்துல செக் வைப்பாங்க, விச் இஸ் கிரியேட்டிவ் 1 marks அண்ட் தென் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ், சரியா? கம்பல்சரி க்வெஸ்சன்ஸ். இப்போ அந்த கிரியேட்டிவ் 1 marks நமக்கு வந்து இப்போ 15 1 marksல வந்து ஒரு 5 questions வந்து கிரியேட்டிவா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது குவார்டர்லியா இருக்கட்டும் ஆர் பப்ளிக்கா இருக்கட்டும். சோ அந்த 5
கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க டெய்லி டெய்லி லைவ் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஹண்டர் லேர்னிங் ஆப்ல பெய்டு கிளாஸ் ஆல்ரெடி அடுத்த பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், விச் இஸ் அ ரேங்க் பூஸ்டர் பேட்ச். அந்த கிளாஸே பாத்தீங்க அப்படின்னா 6:30 to 7:30 ஒரு கிளாஸுக்கும், 7:30 to 8:30 ஒரு கிளாஸுக்கும். 1 hour கிளாஸ் அப்படின்னா அந்த 1 hour கிளாஸ்ல சூப்பரா நம்ம படிச்சு முடிச்சதை அப்பவே ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆப்லேயே டெஸ்ட்டும் வந்து எழுதி பார்த்துருவோம். ஸோ கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸுக்கு டே 1லேயே நம்ம சூப்பரா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம், பிளஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் கிரியேட்டிவா கேட்குற ஒரு குவெஷன்ஸ் அதுக்கும் நம்ம டெய்லி டெய்லி டே 1லேயே நம்ம வந்து சூப்பரா வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்க ஸ்கூல்ல வந்து நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு குயிக்கா கம்ப்ளீட் பண்றதுக்கு அண்ட் தென் பயங்கர ஸ்மார்ட்டா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா கம்ப்ளீட் பண்ணணுமோ விஐபி வெரி இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் கொடுத்தும் வந்து ஹெல்ப் பண்றோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இட் இஸ் அ பெய்ட் கோர்ஸ், யூ கேன் ஜாயின். அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வேணும் ஆர் ஆர்கானிக் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம், எனக்கு லைவ்ல வந்து சொல்லித்தாங்க அப்படின்னாலும் ஆர் மென்டி கோர்ஸ் வேணும்னா எப்போ வேணும் என்ன என்ன சாப்டர்ஸ்க்குலாம் உங்களுக்கு மெயினா வேணும் அப்படிங்கிற ஹெல்ப்ப கூச்சப்படாம வந்து கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்க, சரியா? ஸோ கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு கெமிஸ்ட்ரி என்னெல்லாம் கஷ்டமா இருக்கு, என்னெல்லாம் ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ நீங்க பப்ளிக்ல எவ்வளவு மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுல கொஞ்சம் மார்க்காவது என்ன பண்ணிடணும், கொஞ்சம் மார்க் இல்ல பப்ளிக்ல வந்து எக்ஸாம்பிள் உங்களுடைய எய்ம் வந்து 600 ஆர் உங்களுடைய எய்ம் வந்து 580 அப்படின்னா அதை வந்து குவார்டர்லியே நீங்க வாங்கி காட்டுங்க, ஜெயிச்சு காட்டுங்க, சரியா? அதை மட்டுமே நம்ம இந்த குவார்டர்லிக்கு வந்து ஒரு டார்கெட்டா வந்து எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், ஐ வில் மீட் யூ இன் அனதர் லைவ் செஷன். டாடா.